வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கு நாம விஷாரது உத்ராத்தில் இருக்கக்கூடிய சூரியோதய அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய உதயன் அப்படிங்கிற ஏக்காங்கியில் இருக்கிற டிப்பணி அதாவது கேரக்டர்ஸ் டிப்பனின்னா குறிப்புன்னு அர்த்தம் அதில் இருக்கக்கூடிய ரெண்டாவது கேரக்டரான மஞ்சு கோஷா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மஞ்சு கோஷா மஞ்சு கோஷா ஏக்கு கிராத் கன்யாஹே கோஷா அப்படிங்கிற அந்த கேரக்டர் அவ ஒரு கிராத் கன்யா அதாவது வேட்டுவ பெண் வனத்தில் வசிக்கக்கூடியவ ஏக் சமய விந்திய பூமிக்கு வன் பிராந்த்மே ஷிகார் கேல கையே சமிராட் உதயன் கே பாண்ட் சென் கீ கே பிராண் சலே கையே ஒரு சமயம் உதயன் அந்த ராஜா உதயன் ஷிகார்கேலியே விந்திய பூமிக்கே வன் பிராந்தமே விந்திய பூமி அந்த ஏரியா விந்திய மலை இருக்கக்கூடிய மலை பிரதேச ஏரியாவில் இருக்கக்கூடிய வனம் இல்லையா மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதிக்கு ஷிகார்கேலியே வேட்டைக்காக போனப்போ அவர் வேட்டையில் உபயோகப்படுத்தின அம்பு வேட்டைக்காக அவர் செலுத்தின அம்பு பானுசே அம்பினால் உன்கி மஞ்சோ மஞ்சு கோஷாவினுடைய சாரிகா அதாவது பறவை அவள் அவள் வளர்த்து வந்த பறவை மைனா மாதிரி மைனாவுக்கும் சாரிக்காங்கிற பேர் உண்டு அப்புறம் அந்த நம்ம புல் புல்னு சொல்லுவோம் அதுக்கும் சாரிக்காங்கிற பேரை உபயோகப்படுத்துவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பறவை அவள் காட்டில் உள்ளவ தானே அவள் வளர்த்து வந்த அந்த பறவையினுடைய உயிர் போயிடுது அவளுடைய பறவைன்னு தெரியாமல் அவர் அம்பு செலுத்திடுறாரு இஸ்பர் சம்ராட்கோ மஞ்சு கோஷாப்பர் அத்தியந்த சகானுபூதி உட்பன்னு ஹூயி அவரு உஸ்கோ அப்படி படி ராணி வாசவ தத்தாக்கி பிரமுக்கு சகச்சரி பனாக்கர் ராஜ கட்சி மேலாயே ஸோ அவ அதை கண்டு வருத்தப்பட்டதை பார்த்து அவன் மேலே அத்தியந்த எல்லையில்லாத சகானுபூதி இரக்கம் அவன் மேலே ஏற்படுது உட்பன்னு ஹூயி தோன்றுது உடனே அவர் என்ன செய்கிறாரு அவளை தன்னுடைய பெரிய ராணியான வாசவ தத்தாவினுடைய பிரமுக்கு சகச்சரி தோழியாக ஒரு முக்கிய தோழியாக ஆக்கி ராஜகக்ஷமே லாயே தன்னுடைய அரண்மனைக்கு ராஜகக்ஷனா அரண்மனையில இவங்களுடைய ரூம் ரூம் பகுதியில கொண்டு வந்தார் அழைத்து வந்தார் தபிசே வகு கிராத் கன்யா வாசவதத்தா கி பிரதிகாரி பன்கர் உசீகே சாத் சோ அவளுக்கு உதவியாளராக வாசவதத்தா அப்போ இருந் வாசவதத்தாவினுடைய உதவியாளராக அப்போ இருந்து இந்த மஞ்சு கோஷா வான கிராத் கன்யா அதாவது கிராத் கன்யாவான மஞ்சு மஞ்சு கோஷா அந்த காட்டுவாசி பெண்ணான மலைஜாதி பெண்ணான மஞ்சு கோஷா உதவியாளராக இருக்கிறாள் பகவான் புத்துக்கு பிரதி உஸ்கே ஹிருதயமே அத்தியந்த ஸ்ரத்தா அவர் ஹே பகவான் புத்தர் மீது அவளுடைய இதயத்தில் மஞ்சு மஞ்சு கோஷாவினுடைய இதயத்தில் அத்தியந்த ஸ்ரத்தா எல்லையில்லாத நம்பிக்கை ஈடுபாடும் பக்தியும் இருந்தது இசிலேயே வகு வாசவ தத்தாசே எஃகு பிரார்த்தனா கர்த்தீக அதனால் அவள் வாசவ ஒரு வேண்டுகோள் விடுக்கிறா பகவான் தத்தாகத்து ஷீக்ரு பிராசாதிக்கே சமீப்பு ஆனைவாலே ஹோங்கே பகவான் தத்தாகத்து தத்தாகத் அப்படிங்கிறது இந்த இடத்துல புத்த பகவானை தான் குறிக்குது அவர் சீக்கிரமே பிராசாதுன்னு அந்த கோட்டை அரண்மனை அரண்மனைக்கு பக்கத்தில் சமீபம் அருகில் வர ஆனேவாலே ஹோங்கே வரதாக இருக்குது உன்கே ஸ்வாகத்து கேலிய மைனே பூலோங்கி ஜோ மாலா கூந்திஹ உசே மெ உன்ஹே பெஹன்னா சாத்தியகும் ஸோ அவரை வரவேற்கிறதுக்காக ஸ்வாகத்து கேலியே அவருடைய வரவேற்புக்காக நான் மைனே பூலோங்கி ஜோ மாலா கூந்திஹ நான் தொடுத்து வச்சிருக்கக்கூடிய பூக்களாலான இந்த மாலையை உசேமே உன்ஹே பெஹனா உங்க அவருக்கு இவைகளை என்ன செய்யணும் அணிவிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உஸ்கி எஃப் பிரார்த்தனா மஞ்சூர் ஹோத்திகை அவளுடைய இந்த வேண்டுகோள் ஒப்புக்கொள்ளப்படுது மஞ்சூர் ஹோத்திகனா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதாவது பெர்மிஷன் கிராண்டேட் மஞ மஞ்சுஷா है தடாகத் கலைமே மாலா டாலே உன்கே பூச்சி ஹைத்தோஹி சமிராட் உதயன் காண்ட் சாரி பாண்ட் உஸ்கே கண்டுமே கண்ட்மே லக்தா ஓர் வகு மூர் ஹோக்கி ஹை சோ அந்த மாலையை அணிவிப்பதற்காக ஜோஹி எப்பொழுது மஞ்சுகோஷா போய் அந்த மாலையை போய் அவருக்கு அணிவிக்க போகிறாளோ அந்த சமயத்தில் இந்த உதயன் அவருடைய பானம் அவருடைய பானம் அவளுடைய கழுத்தில் கழுத்து பகுதியில் போய் படுது அவர் உட அவள் உடனே என்ன செய்யறா மூர்ச்சி துக்கர் மயங்கி கீழே விழுறா ஏன்னா அதில் விஷம் தடவி இருக்கு அதனால் உடனே அந்த எஃபெக்ட் தெரியுது அவள் கீழே விழுந்துடுறா ஏன் கழுத்தில் விழுது அவங்க தத்தாகத்தோட நெஞ்சுக்கு குறி வச்சிருப்பாங்க இதயத்துக்கு ஆனால் இவள் அந்த ஹைட்டுக்கு தானே இருப்பாள் லேடிங்கிறதுனால ஓரளவு அவரை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது இவளுக்கு நேராக கழுத்து இருக்குது அதனால் கழுத்தில் போய் கரெக்டாக படுது இஸ் <ISTuktav Nicholka> उदयन की हिंसा உதயன்கி ஹிம்சா रूप பூர்ண ரூப்ஸே பரிவர்த்தித்து है இந்த அதாவது அவங்க வச்சுருந்த குறி புத்தருக்கு தான் இல்லையா தத்தாகத்துக்கு தான் இவன் மாலை போட போன காரணத்தினால அது அந்த சமயத்தில் கரெக்டாக அவள் போனதுனால இவன் மேலே பட்டுருது இஸ் கட்னாசே சம்ராட் சமிராட் உதயன்கி ஹிம்சா பிரவருத்தி பூர்ண ரூப்ஸே பரிவர்த்தித்து ஹோத்திய இந்த நிகழ்வு நடந்த பிறகு இந்த இன்சிடெண்ட்டால் அவருடைய அந்த கொல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே சுத்தமாக மாறிடுது ஹிம்சா பிரவருத்தி ஹிம்சை செய்யக்கூடிய அந்த நேச்சரே பூர்ண ரூப்ஸே முழுமையாக மா பரிவர்த்தித்து மாறி விடுகிறது ஏற்கனவே ஒரு பறவையை கொண்டு இறக்கப்பட்டு தான் கூட்டு வர அறிவலை கடைசியில் அவள் மேலேயே பானம் படுற மாதிரி ஆயிடுது அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய புத்தருடைய பேச்சால் அவருடைய அறிவுரையினால் அவர் அஹிம்சாக்கே பூஜாரி பஞ்சாத்தேகே அஹிம்சையை பூஜிப்பவராக ஆகிறார் இஸ்பிரக்கார் பிரஸ்துத்தி ஏகாங்கிமே மஞ்சு கோஷாக்கா அப்புனா ஏக் விசிஷ்டு ஸ்தான் பனாகுவாக ஒரு டேனிங் பாயிண்டாக அமைகிறா இல்லை கதையோட முடிவு வர்றதுக்கு ஒரு டேனிங் பாயிண்டாக அமைகிறா இ இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையுது ஸோ அவளுக்குன்னு ஒரு விசிஷ்டு ஸ்தான் ஒரு ஸ்பெஷல் இடம் இதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பனாகுவாக அமைந்துள்ளது கேனேகா தாத்பரியா எகக்கி பிரஸ்துத்தி ஏகாங்கிக்க ஸ்திரீ பாத்ரு புருஷ் பாத்திரம் சே சமான் பிரதான் நகிஹ கே சமான் பிரதான் நகிஹ அதாவது இதுல கெஹனேகா தாத்பரியனா இதுல என்ன சொல்ல வராங்க இது என்ன அர்த்தத்தில் சொல்றாங்க அப்படின்னா என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா பிரஸ்துத்தி ஏகாங்கி கே இந்த ஏகாங்கியில இருக்கக்கூடிய ஸ்திரீ பாத்திர பெண் கேரக்டர்லாம் பாத்திரங்கள் எல்லாம் புருஷ் பாத்திரம் கே சமான் ஆண்களுடைய கேரக்டருக்கு சமமாக இல்லை சமா அந்த அவங்களுக்கு சமமாக முக்கிய மத்துவம் வாய்ந்ததாக இல்லை பிரதான் நகிகை பிற்பி இருப்பினும் உஸ்கே சரித் அத்தியந்த உஜ்ஜுவல் சரஸ் அவர் சுந்தர் பன்படைகன் இருப்பினும் அவங்களுடைய கேரக்டர் அந்த பெண்களுடைய கேரக்டர்லாம் என்ன எப்படி இருக்குது அத்தியந்த உஜ்வல் மிகவும் பிரகாச ப்ரைட்டானதாகவும் சரஸ் இனிமையானதாகவும் அவர் சுந்தராக சுந்தர் ரொம்ப அழகாகவும் பன்படைகள் அமைந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அமைந்திருக்கின்றன அவர் அவரு பிரேக்ஷகோம்கே ஹிருதயப்பர் அப்னா அச்சா காசா பிரபாவ் டால் சக்தேகேன் ஸோ பிரேக்ஷக் அப்படின்னா வியூயர்ஸ் அந்த ஏகாங்கி அந்த நாடகத்தை சிறு நாடகத்தை பார்க்கக்கூடியவங்க மே அவங்களுடைய இதயத்தில் அச்சா காசா ஒரு நல்ல ஒரு சிறப்பான பிரபாவ் பாதிப்பை டால் சக்தேகே ஏற்படுத்துகிறது டால் டால்னானா போடுதல் இடுதல் அப்படின்னு சொல்கிறது பட் இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி சொல்லிக்க வேண்டிதான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி தன்யவாத்